Hello friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான பீஸா தான். அதுவும் நம்ம ரொம்ப ஹெல்த்தியான பீஸா பார்க்க போறோம். மாவு இல்லாம ஈஸ்ட் இல்லாம ரொம்ப ஈஸியாவே செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கேன். நல்ல பெரிய பெரிய உருளைக்கிழங்கா பார்த்து எடுத்துக்கோங்க. இத வந்து நம்ம மெலிஸ் மெலிசா கட் பண்ணிட்டு அடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படினா அந்த உருளைக்கிழங்குலாம் சரியா வேகாது. இப்ப பாருங்க நல்லா மெலிஸ் மெலிசா கட் பண்ணியாச்சு. இப்ப இத பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கட் பண்ண உருளைக்கிழங்கை நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இதோட மூணு முட்டை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இது அதிகமா இருக்க மாதிரி இருந்துச்சுனா நீங்க ரெண்டு முட்டை கூட சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஒன்னோட ஒன்னு சேரிறதுக்காக தான் நம்ம முட்டை சேக்கறோம். இதல அரை டீஸ்பூன் போல மிளகு தூள், தேவைக்கேத்த மாதிரி உப்பு, chili flakes அரை டீஸ்பூன், இதோட சாட் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இல்லனாலும் பரவாயில்ல, இந்த சாட் மசாலா வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இத ஒன்னோட ஒன்னு நல்லா சேர்ற மாதிரி நல்லா அடிச்சுக்கலாம். இப்ப ஒரு panல 2 டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்ப நம்ம கலந்து வச்ச உருளைக்கிழங்கு அந்த முட்டை எல்லாத்தையும் வந்து இதல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்பதான் நமக்கு அந்த பீசா பேஸ் அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். இத வந்து ஸ்லோ ஃப்ளேம்லயே ஒரு 10 நிமிஷம் போல வேக வச்சுக்கலாம். இது ரொம்ப கேர்ஃபுல்லா திருப்பணும். இப்ப பாருங்க ஓரத்துல நல்லா நம்ம எடுத்து விட்டுட்டு அப்படியே நம்ம தட்டல கூட கவுத்துறலாம். ஈஸியா வந்துரும். அது நம்ம நிறைய எண்ணெய் சேர்த்திருக்கிறதால இப்ப திரும்ப அந்த panலயே நம்ம இத போட்டுறலாம். இப்ப மேல் லேயர்ல வந்து பீசா சாஸ் ஒரு 2 டீஸ்பூன் போல சேக்கறேன். சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேல வெங்காயம், தக்காளி இல்லனா ஸ்வீட் கார்ன், மஷ்ரூம் அந்த மாதிரி நமக்கு எந்த காய்கறி இருக்கோ அந்த காய்கறி நம்ம மேல சேர்த்துக்கலாம். கடைசியா மொசரலா சீஸ் சேக்கறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நிறைய சேக்கும்போது பாத்தீங்கன்னா கடைசியா நம்ம சாப்பிடும்போது நல்ல சீஸியா கிடைக்கும். இது அப்படியே மூடி வச்சு லோ ஃப்ளேம்லயே திரும்ப ஒரு அடுத்த ஒரு 10 நிமிஷம் போல நம்ம வேக வச்சுக்கலாம். இப்ப பாருங்க அது மேல அந்த போட்டிருந்த சீஸ்லாம் கூட நல்லா உருகிருச்சு. இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். பாருங்க பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்கு அப்படினு. இதுக்கு மேல இன்னும் நம்ம டேஸ்ட் கொடுக்கிறதுக்காக பீசா சீசனிங் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப அருமையான ஹெல்த்தியான பீசா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.